இன்று தமிழகம் இந்தியாவிற்கு ஒரு முன்னோடி மாநிலமாக திகழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் பல்வேறு திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு முயற்சிகள் மேற்கொண்டு திட்டங்களை நிறைவேற்றி வருகிறோம். காரணம், 12 ஆண்டு காலத்திற்கு பிறகு கரிக்குலம் என்று சொல்லப்படுகிற புதிய பாடத்திட்டத்தை மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது சிலபஸ். அப்படி வருகின்ற போது இந்தியாவை வியக்கத்தக்க அளவிற்கு நம்முடைய பாடத்திட்டம் என்பது சிபிஎஸ்இ மிஞ்சுகின்ற அளவிற்கு அந்த பாடத்திட்டங்கள் இப்போது அமைந்திருக்கிறது. சிபிஎஸ்இயில் கூட அந்த பாடத்திட்டத்தில் QR கோட் என்று சொல்வார்கள், குயிக் ரெஸ்பான்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த அனுமதியை தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு பள்ளிக்கு மட்டும்தான் இப்போது வழங்கியிருக்கிறார்கள். இனிமேல் எல்லா இடங்களுக்கும் வழங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். முதல்கட்டமாக நிறைவேற்றப்பட்ட நிலை தமிழ்நாட்டிலே மட்டும்தான். ஒரு அரசு இருக்கின்ற பள்ளியில் நடைபெறுகிற மாற்றங்கள் என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்திலே நாம் நிறைவேற்றிவிட முடியாது. தொடர்ந்து அந்த பணிகளை 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகளும் தொடர்ந்து பணியாற்றினால் மட்டும்தான் பல்வேறு சிறப்புகளை நாம் அடைந்திட முடியும். தேசிய அளவில் பார்க்கின்ற போது நம்முடைய பள்ளிக்கல்வித்துறையின் மூலமாக செய்யப்படுகிற பல்வேறு திட்டங்கள் மூலமாகத்தான் உயர்கல்விக்கு நம்முடைய மத்திய அரசு இலக்கு என்ன இருக்கிறதுன்னு சொன்னால் 26 விழுக்காடுகள். இப்போது தமிழகத்தை பொறுத்தவரையும் பள்ளிக்கல்வித்துறையின் மூலமாக எடுக்கப்படுகிற அம்மாவுடைய ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் மூலமாக 48.9% இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது. அப்படியென்றால் உயர்நிலைப் பள்ளியிலே படிக்கின்ற மாணவருடைய சதவிகிதம் மத்திய அரசு நிர்ணயிக்க இருக்கிற 26% மிஞ்சி 48.9% உயர்ந்திருக்கிறதுன்னு சொன்னால் கல்வியிலே அடித்தட்டு மக்களுடைய பள்ளிக்கல்வித்துறையின் மூலமாக பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் அதில் பொருள். கொண்டு வருகிற ஒவ்வொரு திட்டங்களும் ஓராண்டுக்கு பிறகு அதனுடைய பலன் என்ன என்பதை மக்கள் புரிந்து கொள்கின்ற அளவுக்கு உருவாக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக நீங்கள் பார்த்திருக்கக்கூடும் ரேங்க் சிஸ்டம் என்று சொல்வார்கள். ஒரு காலத்திலே தனியார் பள்ளிகளில் இந்த ரேங்க் சிஸ்டம் என்பது ஒரு விலை மதிக்க முடியாத ஒன்றாக இருந்திருக்கிறது. ஒரு மதிப்பெண் கூடுதலாக வாங்குகின்ற மாணவருடைய நிலைகளை வேறு, ஒரு மதிப்பெண் குறைவாக வாங்கியிருக்கிற மாணவருக்கும் இடைவெளிகள் தூரமில்லை. இருந்தாலும் கூட இதை வைத்துக்கொண்டு பல்வேறு கல்வி நிறுவனங்கள் தங்களுடைய பள்ளியிலே படிக்கின்ற மாணவர் முதலிடத்தை பெற்றுவிட்டார் நிலை கூட இருந்திருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் மாற்றி ரேங்க் சிஸ்டம் என்பதே தமிழகத்தில் இருக்கக்கூடாது, அதை வெளியிடக்கூடாது என்று ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் நம்முடைய செயல்முறைகளை பார்க்கின்ற போது நம்முடைய பொது தேர்வுகள் வருகிற போது அந்த தேர்வுடைய அட்டவணை நாங்கள் அறிவித்து இந்தந்த தேதியிலே தேர்வுகள் நீங்கள் எழுத வேண்டும் என்பதையும் தேர்வு முடிவுகளையும் அறிவித்த ஒரே அரசு தமிழக அரசு தான். அப்படி அறிவித்து குறிப்பிட்ட காலத்திலே அது நடைபெற்று தேர்தல் முடிவுகளை பொறுத்தவரையிலும் SMS மூலமாக செல்போன் மூலமாக 2 மணித்துளிகள் ஒவ்வொரு மாணவருக்கும் கிடைக்கின்ற நிலையை தமிழகத்திலே உருவாக்கி 26 லட்சம் மாணவர்கள் அதில் பயன்பெற்றிருக்கிறார். நம்முடைய 11, 12 படிக்கின்ற மாணவர்களுக்கு 1200 மதிப்பெண் என்று வைக்கப்பட்டிருந்தது. நமக்கு தேவை கல்லூரிக்கோ மற்ற இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அங்கே +2 படித்து முடித்துவிட்டு செல்கிற மாணவர்கள் அந்த 600 மதிப்பெண்ணிலேயே நாம் இடம்பெற முடியும். ஆகவே முதல்கட்டமாகவே +1 தேர்வுகள் கொண்டு வந்ததற்கு அடிப்படையில் மாணவர்கள் உடனடியாக உயர்நிலைப் பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு தொடர்ந்து அவர்களுக்கு பல்வேறு கல்வி சுமைகள் இருக்கிறது என்ற அடிப்படையிலே தான் முதலாண்டு கொண்டு வந்திருக்கிற அடிப்படையில் அவருடைய நிலைகளை மனதில் அந்த கல்வி சுமை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருந்தா அப்பயே நீங்க அதை கொண்டு வரணும். அப்படி ஒரு சிஸ்டத்தை இந்த சிஸ்டத்தை கொண்டு வருவதற்கே காரணம் இன்றைக்கு சிபிஎஸ் போன்ற கல்வி நிறுவனங்களே +2 இருப்பது 500 மதிப்பெண் மட்டும்தான். நாம் 1200 மதிப்பெண்ணை வைத்துக் கொண்டு மாணவர்களுக்கு ஓராண்டு காலம் இடைவெளிக்கு பிறகு அந்த 1200 மதிப்பெண்ணையும் இருக்கின்ற பாடங்களை படிக்க வேண்டி இருக்கிறது, மதிப்பெண் பெற வேண்டி இருக்கிறது. இதை மனதிலே கொண்டுதான் மாணவருக்கு அந்த சுமைகள் இருந்துவிடக்கூடாது என்கிற முறையிலும் 6 நம்முடைய சப்ஜெக்ட் என்று சொல்வார்கள், 600 மதிப்பெண் பெற்றால் போதும் என்ற நிலையில் அரசு அந்த பணிகளை எல்லோருடைய ஒருங்கிணைப்பாலும் நம்முடைய முதலமைச்சர், துணை முதலமைச்சர், சிறந்த கல்வியாளர்கள், துணை வேந்தர்களுடைய கருத்துரைகளை பெற்று இந்த பணிகளை நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். ஆனால் அரசை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு நீட் தேர்வுக்காக நாம் கொண்டு வந்திருக்கிற புதிய பாடத்திட்டத்தில் நம்முடைய 40% கேள்விக்கு விடைத்தாள்கள் அதில் இருக்கிறது. +1 படிக்கின்ற மாணவர் +2 படிக்கின்ற மாணவரும் ஒரே முறைகள் தான். நீட் தேர்வு வருகின்ற மதிப்பெண்ணை நாம்
நீட் தேர்வுக்காக நம் மதிப்பெண்ணை நான் ஒப்பிடுவதில்லை. நீட் தேர்வு தனியாக எழுதி அதிலே தேர்வு பெற்றால் மட்டும்தான் மருத்துவர்கள். இப்போது இந்த ஆண்டு தான் நாங்கள் 1, 6, 9, 11 கொண்டு வந்திருக்கிறோம். 11வது வகுப்பில் படிக்கின்ற மாணவருக்கு முழுமையாக அந்த பாடத்திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி வருகிறோம். 12வது +2 என்று சொல்லப்படுகிற 12வது ஆண்டு பாடத்திட்டத்தை பொறுத்தவரையிலும் அந்த வகுப்பறை கொண்டு வருகிற போது அடுத்த ஆண்டு தான் கொண்டு வர வேண்டியிருக்கிறது. இப்போது இருக்கிற நிலைகள் 12 ஆண்டு காலத்திற்கு முன்னாலே உருவாக்கப்பட்டிருக்கிற கரிக்குலம் என்று சொல்லப்படுகிற சிலபஸ் தான் இருக்கிறது. இப்போது 1 மாற்றி அமைத்திருக்கிறோம், 2வது மாற்றி அமைக்க வேண்டியிருக்கிறது. தனியார் பள்ளியில் இருக்கின்ற நிலைகள் வேறு, அங்கே இருக்கின்ற சிலபஸ் முறைகள் வேறு. சிபிஎஸ்சியில் இருப்பது +2 எழுதினாலே 500 மதிப்பெண் என்ற வழியை இருந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் +2 எழுதினால் 600 மதிப்பெண் வைத்திருக்கிறோம். ஆகவே தனியாருக்கும் அவர்களுடைய தூண்டுதலோ அவருடைய நிலைகளையோ மனதிலே வைத்து இந்த மாற்றங்கள் இல்லை. ஏனென்று சொன்னால் மாணவர் ஒரே ஆண்டிலே தொடர்ந்து நாம் புதிய திட்டங்களை கொண்டு வருகிற போது சில மாற்றங்களை உருவாக்கின்ற போது மாணவருடைய மனநிலை புரிந்து கொண்டு பெற்றோருடைய மனநிலை புரிந்து கொண்டு ஒரு அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. இதில் இருக்கின்ற நிலைகள் +1 இருக்கின்ற மதிப்பெண்ணை நாம் எப்போதும் நாம் அங்கே கல்லூரிக்கு செல்வதற்கோ அங்கே செல்கின்ற நிலையிலே இருக்கின்ற மாணவருக்கு அது அந்த மதிப்பெண் தேவையில்லை. அதன் அடிப்படையிலே இன்றைக்கு 600 மதிப்பெண் என்று வைத்ததற்கு பிறகு இந்த 600 மதிப்பெண்ணில் இருக்கின்ற மாணவர்கள் எவ்வளவு மதிப்பெண் பெறுகிறார்களோ அதை வைத்துத்தான் மேலே அவர்கள் கல்லூரிக்கு செல்கிற நிலை இருக்கும். அதை மனதிலே கொண்டு எல்லோருடைய கருத்தை ஏற்றுத்தான் இது மாற்றப்பட்டிருக்கு. தவிர தனியாரின் நம்பியோ இந்த அரசு இல்லை. உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், தனியார் நம்பி இந்த அரசு இருக்குமேனால் எல்கேஜி யூகேஜி வகுப்புறையும் இந்த அரசு கொண்டு வந்திருக்காது. நடுநிலைப் பள்ளிகள் இருக்கின்ற அங்கன்வாடிகள் அந்த கேம்பஸ் அதில் இருக்கிற மாணவரை எடுத்து அங்கன்வாடியில் இது பயிற்சி அளிப்பதல்ல, அந்த மாணவர்கள் எங்களுடைய கல்வி வகுப்பறைக்கு வந்து வகுப்பறையில் தான் அந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. அந்த பள்ளியிலே தான் அந்த அங்கன்வாடியுடைய இருக்கின்ற மாணவர்களை கொண்டு வந்து அழைத்து அங்கே தான் அந்த மழலைகள் எல்கேஜி யூகேஜி வகுப்பறைகள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆகவே மற்றவருடைய கருத்துக்கள் எப்படி இருக்கிறதுனா அங்கன்வாடியிலே தான் எங்களுடைய ஆசிரியரை அங்கே சென்று கற்றுத்தர வேண்டும் என்ற ஒரு பரவலான செய்திகள் வந்திருக்கிறது. அது தவறான செய்திகள். 1-8 சொல்லி தருகிற ஆசிரியர் பெருமக்கள் பெரும்பாலானவர்கள் இடைநிலை ஆசிரியர்கள். 1-5 கற்றுத்தருகிற ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள் அத்தனை பேரும் மழலைகளுக்கு கற்றுத்தருவதிலே அவர்களுக்கு ஒன்றும் கஷ்டமில்லை. ஏன்னு சொன்னால் நம்முடைய அரசில் இன்றைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிற மாணவருடைய எண்ணிக்கையும் ஆசிரியருடைய எண்ணிக்கையும் பார்க்கின்ற போது 6172 ஆசிரியர்கள் சர்ப்ளஸ் என்று சொல்வார்கள், கூடுதலாக இருக்கிறார். அதே அந்த ஒன்றியங்கள் அளவிலேயே அவர்கள் மாற்றப்படுவார்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த இடத்திலிருந்து மாறுவதற்கும் வேறு இடத்திற்கு மாற்றி போட்டாலும் அவர் கஷ்டப்படுவார் என்ற நோக்கத்தோடு தான் மாணவர் எண்ணிக்கை சேர்க்கை கூடுதலாக வர வேண்டும் என்ற நோக்கம் இந்த அரசுக்கு இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஏழை எளிய மக்களுடைய எண்ணக்கடவுகள் என்று சொன்னால் தமிழோடு சேர்ந்து ஆங்கிலமும் தன் குழந்தைகள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கம் இருக்கிறது. அதற்காகத்தான் எத்தனையோ கோடிக்கணக்கான ஏழை மக்கள் தங்கள் குடும்பத்திலே இருக்கிற கஷ்டங்களையும் கூட துன்பங்களை கருதாமல் இந்த குழந்தைகள் படிக்க வைக்கிற நிலையிலே எவ்வளவோ துன்பங்களுக்கும் அவர்கள் ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் மனதிலே கொண்டுதான் ஒரு அரசு ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வருகிற போது அடித்தட்டு மக்கள் கிராமங்களில் இருக்கிற மக்களுடைய எதிர்காலத்தை மனதிலே கொண்டு அந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்தை மனதிலே கொண்டு 1 ரூபாய் கூட அந்த குழந்தைகள் சிந்தாமல் சிதறாமல் கல்வி கற்க வேண்டும் என்ற முறையிலே இந்த பணிகளை நாங்கள் ஆற்றி வருகிறோம். ஆசிரியர் பற்றாக்குறை என்பதல்ல, நம்முடைய மொத்த கணக்கீடுகளை பார்க்கின்ற போது ஆசிரியர் கூடுதலாகத்தான் இருக்கிறார். உங்களுக்கு தெரியாத ஒன்றல்ல, சில நேரங்களிலே பார்க்கின்ற போது மாணவருடைய எண்ணிக்கை கூடுதலாக இருக்கின்ற போது தென் மாவட்டத்திற்கு சில ஆசிரியர்கள் மாற்றப்பட்டார் பல ஆண்டுகளாக. இப்போது பார்க்கின்ற போது எண்ணிக்கையில் குறைந்து கொண்டிருக்கிறது. வட மாநிலங்களிலே ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கிறது என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். அதற்காகத்தான் நம்முடைய ஆசிரியர் தேர்வு மையத்திலிருந்து ஆசிரியர் தேர்வு செய்து இந்த பணிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். அம்மா இருக்கின்ற போதும் கூட 21,000 ஆசிரியர் பணியில் அமர்த்தினார்கள். அதற்கு பிறகு நம்முடைய அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு 4,000 மேற்பட்ட ஆசிரியர்கள் பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். உயர்நிலைப் பணியில் இருக்கின்ற ஆசிரியருடைய வழக்கு 4 ஆண்டு காலம் முடிக்காமல் இருந்ததை முடித்து அந்த ஆசிரியர்களுக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. சயின்ஸ் லேப் என்று சொல்லப்படுகிற அதிலே கூட அந்த பணியாளர்கள் பற்றாக்குறை இருக்கிறது எல்லாம் நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டுதோறும் மாணவருடைய எண்ணிக்கைக்கேற்ப ஓய்வு பெறுகிற ஆசிரியருடைய நிலைகளுக்கேற்ப இந்த பள்ளிக்கல்வித்துறையின் மூலமாக தேர்வு செய்யப்பட வேண்டி இருக்கிறது. உங்களுக்கு தெரியாத ஒன்றல்ல, ஓய்வு பெறுவது ஒரு பக்கம்,
அதே நேரத்தில் திடீரென்று இந்த துறையை பொறுத்தவரையிலும் கூடுதலாக மாணவர்கள் சேர்க்கின்ற போது ஆசிரியர்கள் கூடுதலாக திடீரென்று தேவைப்படுகிறது. இதையெல்லாம் மனதிலே கொண்டுதான் இந்த அரசு இந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறது. ஆசிரியர் பற்றாக்குறை சில இடங்களில் இருக்கிறது, இல்லை என்று நான் மறுக்கவில்லை. அதற்காகத்தான் 7500 ரூபாயிலே ஆசிரியரை பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் மூலமாக எதுக்கு யாரை வேண்டுமானாலும் நீங்கள் அந்த பகுதியில் இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களை டிஆர்பி என்று சொல்லப்படுகிற ஆசிரியர் தேர்வுகளை தேர்ச்சி பெற்றவர்களை நீங்கள் அதில் இடம்பெற செய்யலாம். மாதந்தோறும் 7500 ரூபாய் அவர்களுக்கு வழங்குவதற்கு உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது. அது 2 மாத காலத்திற்கு முன்னாலே அந்த உத்தரவுகள் அனைவருக்கும் கிடைத்திருக்கிறது. 1217 பள்ளிகளிலே 1 ஆரம்பித்து 9 வரையிலும் மாணவர்கள் இருக்கிறார். 2 ஆசிரியர்கள் அங்கே இருக்கிறார். நீங்கள் கூட பத்திரிகையில் பார்த்துருக்கக்கூடும், ஒரே மாணவன் இருக்கிறார், 2 ஆசிரியர் சென்று இருக்கிறார் என்று பத்திரிகையில் கூட வந்திருக்கிறது. ஒசூர் கருகாமலே இருக்கிற கிராமத்தில் 33 கிராமங்களில் 33 பள்ளிகளில் ஒரே ஒரு மாணவன் மட்டும்தான் இருக்கிறார். இதையெல்லாம் மனதில் கொண்டுதான் இந்த அரசு கூடுதலாக மாணவர் எண்ணிக்கை சேர்க்கப்படும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த மழலைகளுக்காக ஆங்கில கல்வியை கற்றுவது, தமிழோடு சேர்ந்து ஆங்கில கல்வியை கற்கின்ற போது அந்தந்த பகுதியில் இருக்கிற கிராமத்திலே வாழ்கிற மக்கள் தங்களுடைய குழந்தைகளை கூடுதலாக பள்ளியிலே சேர்த்துவதற்கு வாய்ப்புகள் உருவாகும். அப்படி வருகிற போது இது போன்ற இந்த பள்ளிகள் எதுவாக இருந்தாலும் மூடுகின்ற நோக்கம் இந்த அரசிற்கு இல்லை. அதை நான் தெளிவாக உங்களிடத்திலே சொல்கிறேன். ஒரு பள்ளியை மற்றொரு பள்ளியோடு இணைக்கின்ற நோக்கமே இந்த அரசிற்கு இல்லை. ஒரு பள்ளி அருகாமையில் ஒரே ஒரு மாணவர் இருந்தால் கூட, பக்கத்திலே 2 கிலோமீட்டரிலே 700 மாணவர் இருக்கிறான்னு சொன்னால் கூட, இந்த ஒரு மாணவனை அங்கே சென்று சேர்த்து இந்த பள்ளியை மூடுகின்ற நோக்கமே எங்களுக்கு இல்லை. இதிலே பார்க்கின்ற போது சிபிஎஸ் என்று சொல்லப்படுகிற பல பள்ளிகள் தனியார் இடத்துல இருக்கிறது, அரசு அனுமதி பெற்று மத்திய அரசால். அந்த பள்ளிகளை பார்க்கின்ற போது பெரும்பாலாக தமிழ் மொழியை சொல்லித் தருவதில்லை. அந்த மாணவர்களையும் கேட்டால் தெரியும், பலவருடைய குழந்தைகள் தமிழே பேச தெரியாது. ஆனால் எங்களை பொறுத்தவரையிலும் பள்ளிகளிலே முன்னுரிமை வர வேண்டிய தமிழ்நாட்டிலே வாழுகிற தமிழ் மண்ணிலே இருக்கிற இந்த மானுடைய எதிர்காலத்தை மனதிலே கொண்டு தமிழுக்கு முன்னுரிமையும், 2வது தன்னுடைய குழந்தைகள் ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருக்கின்ற இந்த பெற்றோரின் கனவுகளை நிறைவேற்றுகிறோம்.